Hi friends, good afternoon. I am fish kolambu pannuvenga. Paarenga kadugu vendiyam enna potta nalla porinju vanduchu. Ipo oru pudi karappula potta. Idella porinju vara time la oru periya vengayam rendu thakkali nadiki vechirken. Eniyila potu vadikkalam. நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். எத்தனை மீன் குழம்பு கொஞ்சம் புளி நிறைய சேர்த்துக்க நல்லது. கரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன ஆட் பண்ணணும் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து நான் தேங்காய், கொத்தமல்லி, தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு சின்ன சின்ன இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இது மாதிரி நெய்ஸாக அரைச்சிடணும். இது வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால இப்படி பண்ணலாம். புளி போட்டு பண்ணுறது அது நம்ம சென்னை சைடெலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி. இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்புக்கு நான் நிறைய பீஸ்லாம் போட மாட்டேன். ஏன்னா அதை ஃப்ரை பண்ணிடுவேன். மீன் மோஸ்ட் ஆஃப் மீன் குழம்புல போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் சாப்பிடுவேன். ஒரு நாலே நாலு துண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். தலை இந்த வாழை இதெல்லாம் போட்டு பண்ண போகிறேன். தக்காளி வதங்கிச்சேன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூனில் ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும். புளி நிறைய சேர்த்துக்கோம், தக்காளி பொடி சேர்த்துக்கோம். அதனால் உங்களுக்கு அவ்வளோவும் காரம் தெரியாது. தனியா பொடி ஒரு மூணு ஸ்பூன் வேணும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த கவுச்சு வசனெலாம் போடணும்னா மஞ்சத்தூள் நிறைய சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா எண்ணெயிலையும் அடிக்கலாம். கொஞ்சம் பச்சை வசனெலாம் போடணுன்னா இந்த மாதிரி டைமில் ஒரு பத்து செகண்ட் அதிகமாக போதும். நல்லா கமகமான மசாலா வசம் நல்லா இருக்கும். இப்போது அரைச்சி வச்ச வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். எல்லோரும் வேறு வேறு மாதிரி ஃபிஷ் குழம்பு செய்வாங்க, நான் ஒரு வேறு டைப்பே செய்வேன். ஃபுல் கேரளா டைப்னா அது வெறும் தேங்காய் பால் விட்டு செய்வாங்க. அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அரைச்சி வச்சேன் மசாலாவெல்லாம் கொஞ்சம் இதை வதக்கலாம். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சு
இங்கே வதக்க விடலாம். பச்சை வாசனை போடணும், புளியை கரைச்சி மசாலா பாருங்கள் நல்லா நல்லது கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே வரட்டாங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்தோம் இந்த புளி தண்ணி இருக்குங்களா, இதை வடிகட்டி விட்டுக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இந்த மசாலாவும். மிக்சி ஜாரில் கொஞ்சம் மசாலா விட்டுருக்கேன், அதை அரிசி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா கொதிக்கும், கொதிக்க முடியும். கொதித்தா கொஞ்சம் திக்காகும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அது தேவைன்னா ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு எடுத்துக்கலாம். முடிய அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் ஃபிஷ்ஷை நம்ம ஆட் பண்ணலாம். மீனோட தலைப்பகுதி வால் முனப்பகுதி சும்மா ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கொதி வந்துச்சு. மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு கொதிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு, ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி சமையலாம். மீன் குழம்பு வைக்கிறதுல பெரிய விஷயம்னு நினச்சிட்டு பாருங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் மீன் குழம்பு வைப்பாங்க அவங்க ஸ்டைலில். இது ஒரு ஸ்டைல், இன்னொரு ஸ்டைலில் நான் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Bye, friends.